அன்பார்ந்தமான செல்வங்களே, உங்கள் அனைவரையும் தமிழ் இணையதள வகுப்பிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம 1ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 5 படம் சொல்லும் அப்படிங்கிற தலைப்புல இப்ப பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வகுப்புல என்ன பார்த்தோம்? கடற்கரைக்கு செல்வோமா, என்ன பாடம் பார்த்தோம்? கடற்கரைக்கு செல்வோமா அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன பண்ணோம்? கடற்கரையில் போய் நம்ம கற்பனையிலேயே கடற்கரைக்கு போனோம். கடற்கரையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கினோம். கடற்கரையை சுற்றி பார்த்தோம். ஓகேவா? நல்லா இருந்தது இல்லையா? ஆ, கற்பனையிலே நம்ம வந்து டூர் போனோம். டூர் போயிட்டு கடற்கரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த பாடப்பகுதியில் படமும் சொல்லும் இருந்தது. படத்தை பார்த்து அதோட பெயரை சொன்னோம். அதை எப்படி எழுதணும், எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? அந்த பாடப்பகுதியோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம அடுத்த படமும் சொல்லும் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டுனா உங்களுக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும். ஒரு பாட்டு பாடலாமா? ஓகே. ஆ, ஒரு சின்ன பாட்டு. காக்கா சொல்லுவோம், கடவுளை வணங்குவோம். காக்கா சொல்லுவோம், கடவுளை வணங்குவோம். கீக்கி சொல்லுவோம், கீரைகளை உண்ணுவோம். கீக்கி சொல்லுவோம், கீரைகளை உண்ணுவோம். கூக்கு சொல்லுவோம், கூக்கு சொல்லுவோம். குயில் பாட்டு பாடுவோம், கூக்கு சொல்லுவோம். குயில் பாட்டு பாடுவோம். கேக்கே சொல்லுவோம், கேக்கே சொல்லுவோம். கேள்விகளை கேட்போம், கேக்கே சொல்லுவோம். கேள்விகளை கேட்போம். கையென சொல்லுவோம், கையென சொல்லுவோம். கை விரலை எண்ணுவோம், கை விரலை எண்ணுவோம். கோக்கோ சொல்லுவோம், கோக்கோ சொல்லுவோம். கோவிலுக்கு செல்லுவோம், கோக்கோ சொல்லுவோம். கோவிலுக்கு செல்லுவோம். கௌ என சொல்லுவோம், கௌ என சொல்லுவோம். கௌதாரியை பிடிப்போம், கௌதாரியை பிடிப்போம். காக்கா சொல்லுவோம், கடவுளை வணங்குவோம். காக்கா சொல்லுவோம், கடவுளை வணங்குவோம். கீக்கி சொல்லுவோம், கீரைகளை உண்ணுவோம். கீக்கி சொல்லுவோம், கீரைகளை உண்ணுவோம். கூக்கு சொல்லுவோம், குயில் பாட்டு பாடுவோம். கூக்கு சொல்லுவோம், குயில் பாட்டு பாடுவோம். கேக்கே சொல்லுவோம், கேள்விகளை கேட்போம். கேக்கே சொல்லுவோம், கேள்விகளை கேட்போம். கையென சொல்லுவோம், கை விரலை எண்ணுவோம். கையென சொல்லுவோம், கை விரலை எண்ணுவோம். கோக்கோ சொல்லுவோம், கோவிலுக்கு செல்லுவோம். கோக்கோ சொல்லுவோம், கோவிலுக்கு செல்லுவோம். கௌ என சொல்லுவோம், கௌதாரியை பிடிப்போம். கௌ என சொல்லுவோம், கௌதாரியை பிடிப்போம். ஓகே, பாடம் நடந்ததா? காவுல இருந்து கௌ வரைக்கும் உள்ள எழுத்துக்களை வச்சு ஒரு சிறிய பாடம். நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? ஓகே. அடுத்து நம்ம போன வகுப்புல ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்ன விளையாட்டு சொல்லி கொடுத்தேன்? குறிகள் எடுத்து சொன்னா கை தட்டணும், நெடில் எடுத்து சொன்னா கை தூக்கணும் அப்படிங்கிற விளையாட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதை இப்போ ஒருத்தர ரீகால் பண்ணுவோமா? ஆ, ரீகால் பண்ணுவோம். ஓகே. இப்போ குறிகள் எடுத்து நம்ம வந்து கா சொன்னேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? கை தட்டணும். கா சொன்னேன்னா கை தூக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கா கை தட்டுறோமா? கா கை தூக்குவோமா? இதுதான். இதே மாதிரி நீங்களும் டெய்லி செஞ்சு பார்க்கணும். அப்படி நீங்கள் வந்து இதை வந்து பாலோப்பில் வச்சுக்க வச்சுக்க தான் என்ன ஆகும் உங்களுக்கு? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? கா சொல்லுவோம், கை தட்டுவோம். கா சொல்லுவோம், கை தூக்குவோம். கா
வா. சொல்லி கை தட்டுவோ, கா சொல்லி கை தூக்குவோ, கீ சொல்லி கை தட்டுவோ, கீ சொல்லி கை தூக்குவோ, சொல்லி கை தட்டுவோ, கூ சொல்லி கை தூக்குவோ, கே சொல்லி கை தட்டுவோ, கே சொல்லி கை தூக்குவோம், கை சொல்லி கை தூக்குவோ, கை சொல்லி கை தூக்குவோம், கோ சொல்லி கை தட்டுவோ, கோ சொல்லி கை தூக்குவோம், கோ சொல்லி கை தூக்குவோம், கௌ சொல்லி கை தூக்குவோ, கௌ சொல்லி கை தூக்குவோம். ஓகேவா மிஸ் கை தட்டின இடத்தெல்லாம் உரியில் எடுத்து, கை தூக்கின இடத்தெல்லாம் நெடியில் எடுத்து. இப்போ புரிஞ்சதா? இதே மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரில் எடுத்தது நெடில் எடுத்தது எப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளாஸ்க்கு போக போகிறோம். நம்ம இப்போ 1ஆம் வகுப்பு தமிழ் படமும் சொல்லும் அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். ஸ்லைடு பாருங்கள். பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? கா. காங்கிறது குறில் எழுத்தா நெடில் எழுத்தா? நெடில் எழுத்து. காங்கிறதே நெடில் எழுத்து. கா. காவுக்கு பக்கத்தில் ஒரு துணக்கால் இருந்தால் என்னன்னு சொல்லணும்? நீட்டி சொல்லணும். கா. குறுக்கி சொல்வது குறில் எழுத்தே, நீட்டி சொல்வது நெடில் எழுத்து. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் எழுத்துன்னு சொல்லுவோம், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? முன்னாடி வகுப்புலையே படிச்சிருப்போம். இதில் என்ன இருக்கு பாருங்க, கா அப்படிங்கிற எழுத்து இருக்குது. காங்கிற எழுத்துல என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, என்ன படம் கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்க. காற்றாடி, கா. காட்டு எருமை, கா. இருக்கு பார்த்தீங்களா, கா அப்படிங்கிறதுல காற்றாடி, காட்டு எருமை. காற்றாடினா இருக்கா மேல, நம்ம கிளாஸ்ல மேல நமக்கு வேர்க்குது ஃபேன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம். ஃபேனுன்னு சொல்கிறத காற்றாடி அப்படின்னு சொல்லுவோம். காட்டு எருமை, காட்டு எருமை எங்கே இருக்காங்க? காட்டில் இருக்காங்க காட்டு எருமை. அப்போ அந்த காங்கிற இடத்துல ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு படமே வந்து அந்த எழுத்துக்கு பொருத்தமான படமாக கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற படம் கா. காற்றாடி, கா. காட்டு எருமை. அடுத்து பாருங்க, தா. தாங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன படம் கொடுத்துருக்காங்க? தாழ்பால். நம்ம வீட்டில் வந்து தாழ்பால் போடுவோம்ல, வீட்டை தாழ்பால் போட்டு பூட்டிட்டு வெளியில் கிளம்பி போவாங்களா அம்மா அப்பாலாம், அதான் தாழ்பால். தா. தாத்தா. தா. தாழ்பால். தா. தாத்தா. புரிஞ்சதா? அந்த எழுத்துக்கேற்ற படங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன எழுத்து இருக்கு பாருங்க. வெரி குட். நான் என்னது? நாணயம். நானானது நாணயம். அடுத்து என்ன இருக்கு? நாற்காலி. அந்த அந்த நாற்காலிங்கிற பேர் என்ன இடத்துல வந்து ஆரம்பிக்குது? நாங்கிற இடத்துல ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதான் நா. நாணயம், நாற்காலி. நாணயம்னா என்னப்பா பாருங்களேன், நாணயம்னா என்ன? காசு. என்னது பார்த்தா தெரியுதா? காசு. 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா காயின்ஸ் இருக்கு இல்லையா, இது 1 ரூபா காயின்ஸு, இது எவ்வளவு? 5 ரூபா காயின்ஸ். தெரியுதுங்களா? ஆ, இது 1 ரூபா காயின்ஸு, இது 5 ரூபா காயின்ஸ். தெரியுதுங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம், நாணயம். ஆ, இந்த காயின்ஸை தான் நாணயம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நாணயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாணயம். நாற்காலி. நாற்காலினா நம்ம ஸ்கூல்லலாம் வந்து டேபிள் நாற்காலி இதெல்லாம் வந்து டேபிள் பெஞ்சு இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, சேரு. சேர் வந்து மிஸ் உட்காந்துக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சேரு. வர்றவங்களை நம்ம வீட்டுக்கு வந்து வர்றவங்களை உபசரித்து நம்ம என்ன பண்ணுவோம், சேரை எடுத்து போட்டு உட்கார வைப்போம் இல்லையா, அதுதான் சேர் அப்படின்னு சொல்கிறத நாற்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. நாணயம், நாற்காலி. அடுத்து பாருங்க என்ன இருக்காங்க, பா. பாங்கண்ணா பாப்பா. நம்ம வீட்டிலலாம் பாப்பாலாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி பாப்பா. பாகற்காய். பாகற்காய் பார்த்துக்கோள்ள, நம்ம வீட்டிலே வந்து விதை போட்டு பாகற்காய் பொடி பொடி ஓடி அதில் வந்து காய் காய்க்கும், அதை சாப்பிட்டா நமக்கு வயிற்று புண்ணுக்கு நல்லது. பாகற்காய். பாகற்காய் என்ன நிறத்தில் இருக்குது?
பச்சை நிறத்துல இருக்குது. வெரி குட். பாகற்காய் பச்சை நிறத்துல இருக்குது. பா 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 பாகற்காய். அடுத்து பாருங்க, பா பாங்கிற இடத்துல என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? வாத்து. வாத்து எங்க நீந்தது? தண்ணில நீந்தது. வாத்து எங்க நீந்தது? தண்ணில நீந்தது. வா வாத்து. அடுத்து பாருங்க, வாழைப்பழம். வா வாழைப்பழம். வா வாத்து. வா வாழைப்பழம். ஓகேவா? அடுத்து என்ன எடுத்துருக்கு பாருங்க, மா மா அப்படின்னா என்ன வருது? மாங்காய். மாங்காய் புளிப்பு. படிச்சிருக்கோம் இல்லையா? மாங்காய் என்ன நிறத்துல இருக்குது? பச்சை நிறத்துல இருக்குது. மா மாங்காய். அடுத்து பாருங்க, மாட்டு வண்டி போகுது பாருங்க. மாடு வண்டியை கூட்டி ஓட்டிட்டு போறாங்க இல்லையா மாட்டு வண்டியில? மா மாட்டு வண்டி. மா மாங்காய். மா மாட்டு வண்டி. அடுத்து பாருங்க, யானை. யானை எப்படி இருக்கு? தும்பிக்கையை தூக்கிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? யா யானை. யா யானை. யா யாழ். யா யாழ். யானை பார்த்துருக்கீங்களா? யானை பார்த்துருக்கீங்களாப்பா? இங்க பாருங்க யானை. யானை தெரியுதா? இவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும்? யா. அதான் கொடுத்துருக்காங்க. அந்த யாங்கிற எழுத்து கொடுத்து யானைங்கிற பிக்சரை படத்தை கொடுத்துருக்காங்க. யா யானை. யா யாழ். ஓகே. இப்போ படத்துக்கேற்ற எழுத்தை கொடுத்து இந்த எழுத்துலேருந்து என்னென்ன படம் வரும் அப்படிங்கிறதையோ, இந்த எழுத்துலேருந்து என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறதையோ நமக்கு வந்து சொல்ல தெரியணும். ஓகேவா? புரிஞ்சதாப்பா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஸ்லைடு பாருங்க. படம் பார்த்து பெயர் கூறுக. படம் பார்த்து பெயர் கூறுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது? காகம். காகம் என்ன பண்ணும்? பறக்கும். காகங்கிறது வந்து பறவையா விலங்கா? வெரி குட். பறவை. காகம் என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். வெரி குட் வெரி குட். காகம் என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். காகம் அப்படிங்கிறது ஒரு பறவை. காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும். வெரி குட். அடுத்து என்ன இருக்கு பாருங்க? ஓணான். அந்த நம்ம இப்போ ஆ வரிசை பார்க்குறோம். கா மா அப்படிங்கிற அந்த நெடில் வரிசையை பார்க்குறோம் இல்லையா? அந்த நெடில் வரிசையில் உள்ள பிக்சர்களை தான் நம்ம படம் பார்த்து பெயர் சொல்கிறோம். ஓகேவா? நான் இதில் வந்து பாருங்க, ஓணான். நான் மூணு சுவினா. இந்த வெண்ணகர நான் வருது இல்லையா? அதான் அந்த நெடில் எழுத்துக்களில் வர்ற பிக்சர்களை இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஓணான். ஓணான் பார்த்துக்கோ இல்லையா? பாட்டுகள் அப்படியே வந்து அந்த வேடியிலலாம் ஓணான் ஓடும். ஓ நா இன் ஓணான். ஓணான் பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க, தாத்தா. தாத்தா யாரு? நம்ம தாத்தா. தாத்தா என்ன பண்ணுறாரு? நடக்க முடியாம உச்சி ஊனிக்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா? இவங்களாம் வந்து பெரியவங்க. அவங்க பெரியவங்களுக்கு நமக்கு என்ன அவங்க உதவி கேட்டாலும் நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். தா தாத்தா. அந்த தாங்கிற நடின எழுத்து வருது. அதனால யாரோட படத்தை கொடுத்துருக்காங்க? தாத்தாவோட படத்தை கொடுத்துருக்காங்க. தாத்தா. இங்க இருக்கவங்க யாருங்க பாருங்க? நாய். யார் இருக்கா? நாய் இருக்காங்க பாத்தீங்களா? நாய். இங்க பாருங்க, இவங்க யாரு? நாய். நாய் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் அங்க ஸ்லைடுல இருக்காங்க. நா நாய். நா நாய். நாய் இருக்காங்க இல்லையா? நாய். நான்னு ஃபர்ஸ்ட் எழுத்து வந்திருந்ததுனால நாய் படத்தை நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. நா நாய். அடுத்து பார்ப்போம், பாய். நம்ம நைட்ல சாப்பிட்டுட்டு தூங்க போகல என்ன பண்ணுவோம்? கீழே தரையில வந்து படுக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும்? பாய் விரிச்சு போட்டு தான் படுத்து தூங்கணும். ஓகேவா? தரையில் படுத்தா தரை ஜெலு ஜெலுன்னு இருக்கும். அல்லது வந்து எறும்பு ஏதாவது வந்து நம்மளை கடிச்சிடும். வெறும் தரையில் படுத்தா பாய் விரிச்சு போட்டு படுக்கணும். அதான் நமக்கு உடலுக்கு நல்லது. பாய் பாருங்க. பாய் வந்து எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. அந்த பா அப்படிங்கிற நெடில் எடுத்துருக்கிறதுனால பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மான். புள்ளிமான். புள்ளிமான் இருக்காங்க பார்த்தீங்களா? மா அப்படிங்கிற நெடில் எடுத்துருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா மா.
கையில பாருங்க, கையில மிஸ் என்ன வச்சிருக்கேன், வாள் வச்சிருக்கேன். அந்த போர் வீரர்கள் போருக்கு போகையில கையில அப்படி வாள் கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. படை வீரர்கள்ட்ட சண்டை போடுவாங்க, நீ தான் ஜெயிப்பியா நான் தான் ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்தி வாழ்னா கத்தி கத்தி வச்சிருப்பாங்க, இவங்களும் கத்தி வச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, யார் தான் அதில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக சண்டை போடுவாங்க, அதை தான் வாள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா? அடுத்து பாருங்க, காளான். காளான் இந்த காளான்ங்கிறது எங்க இருக்கும், காடுகள்ல அடைச்சிருக்கும். காளான் எப்படி இருக்குது, கொடை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, காளான் எப்படி இருக்கு, கொடை மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்குது. கா லா இன், இதுல ரெண்டு நெடில் எழுத்துக்கள் வந்திருக்குது, கா லா இன், காளான். ஓகே, இது என்னப்பா ஒரு பூச்சி மாதிரி இருக்காங்க, உங்களை என்னன்னு சொல்லுவோம், ஈராள். ஒரு பூச்சி வகைய சேர்ந்ததுதான். இந்த படம் பார்த்து பெயர் எழுதுறத பார்க்க போறோம் போர்டுல. ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, போர்டை கவனிங்க. படமும் சொல்லும், நம்ம அதில் வந்து படத்தை பார்த்தோம், அதோட பேரை சொன்னோம் இல்லையா, இப்போ அதே போல் இங்கே அதோட சொல்ல நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன், அதை இப்போ வாசிக்க போகிறோம், அதை எழுத்த சொல்லி வாசிக்க போகிறோம். காகம், கா அந்த கா அப்படிங்கிற நெடில் எழுத்து வருது, வருதா, கா க இம், காகம். இதில் வந்து கா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, க குறில் எழுத்து, இம் மெய் எழுத்து. இதில் வந்து என்ன இருக்குது, உயிர்மை எழுத்து கொண்டு இருக்குது, மெய் எழுத்து இருக்குது. ஓகேவா, கா க இம் நெடில் எழுத்து, குறில் எழுத்து, என்னது ஒற்றெழுத்து, ஒற்றெழுத்து என்னன்னு சொல்லுவோம், மெய் எழுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் காகம். கா க இம் காகம். அடுத்து ஓநாய், ஓ இந்த ஓ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, ஓ நா வந்து கண்டவர் நெடில் எழுத்து, வா இல்
அங்கடியில் என்பது மெய்யெழுத்து. வாழ் வா இல் வாழ். புரிஞ்சதா? புரிஞ்சதாப்பா? காகம், ஓனா, தாத்தா, நாய், பாய், மா, இறால், காளா, வாழ். இதைத்தான் நம்ம இப்போ படமும் சொல்லும் அப்படிங்கிற பாடப்பகுதியில் பார்க்குறோம். அடுத்து பார்க்கலாமா? புரிஞ்சதா? ஓகே. ஸ்லேட் பாருங்க. உயிர்மை எழுத்துக்கள் ஆவரிசை. இப்போ இந்த ஆவரிசையிலிருந்து தான் நம்ம இப்போ இந்த சொல்லை உருவாக்கணும். என்னென்ன எழுத்து இருக்கு பாருங்க. கா, இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பாருங்க. கா குருவி எழுத்து அப்படின்னா க, ச அப்படி உச்சரிக்கணும். நெடில் எழுத்துனா நீட்டி சொல்லுவோம். கா, மா, சா, மா, டா, நா, தன்னகரனா, தா, நா, பா, மா, யா, இடையினரா, நுனிலா, பா, சிறப்புள்ளா, மடிலா, வள்ளினரா, ரன்னகரனா. ஓகேவா? இப்படி தான் நீட்டி சொல்லணும், அதோட உச்சரிப்போட சொல்லணும். ஓகேவாப்பா? இந்த இந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் ஆவரிசை. போன வகுப்பில் ஆவரிசை காங்காச்சா பார்த்தோம். இப்போ இதில் என்ன பார்க்குறோம்? ஆவரிசை பார்க்குறோம். கா, மா, சா, இதை வந்து நீட்டி சொல்கிறத பார்க்குறோம். இதை நல்லா நீங்கள் உச்சரிப்போட சொல்லி பார்க்கணும். இதை பிழை இல்லாமல் கரெக்டாக அந்த ஆர்டர் படி வரிசைப்படி வந்து எழுதி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஆ வரிசை இப்போ பார்த்தோம்ல காங்காச்சா, அதில் நான் இப்போ எழுத்தை காமிப்பேன். அதை நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன எழுத்து, இது என்ன எழுத்துங்கிறத சொல்லணும். ஓகேவா? இது என்ன எழுத்துப்பா? இது என்ன எழுத்து மிஸ், இப்போ என்ன எழுத்து காமிக்கிறேன்? ரா. ஆ, வள்ளின ரா. வெரி குட். இது என்ன எழுத்து? ரா, வள்ளின ரா. வெரி குட், வெரி குட். ரா, இதை இழுத்து சொல்லணும். ரா அப்படி சொல்லக்கூடாது, துணைக்கால் இருக்கிறதுனால ரா அப்படின்னு நீட்டி சொல்லணும். ரா, வெரி குட். என்ன எழுத்து? லா, மடிலா. என்ன எழுத்து? மடிலா. என்ன எழுத்து? மடிலா. வெரி குட். அடுத்து பாருங்க. வா, 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 வா. ஓகே. இது என்ன எழுத்து? கா, காகம். படிச்சோம் இல்லையா? கா எழுத்து. கா. தா, தாத்தா. தாத்தா, தா, தா கேட்போம்ல, தா. இதை பாருங்க, இது என்ன எழுத்து? குண்டுலாவா. வெரி குட், வெரி குட். தெரியுது, ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. நுனிலா, நுனிலான்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணுங்கிறதுனால குண்டா இருக்கு, அதனால குண்டுலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நுனிலா, நுனிநாக்கில் சொல்றதுனால நுனிலா, நுனிலா. ஓகே, வெரி குட். என்ன எழுத்துப்பா? இரண்டு சுழினா. வெரி குட். ரன்னகரனா, ரன்னகரனா. இரண்டு சுழினா அப்படின்னு சொல்லலாம். ரன்னகரனா, ரன்னகரனா. மா, நா, நா, நாங்க.
நாங்கள் நான்கு நா யா யானை வருது இல்லையா யானை யானை அழகர் யானை பாட்டு படிச்சிருக்கோம்ல யா இப்ப யானை காமிச்ச இல்லையா யா சீரப்புள்ளா என்னலா சீரப்புள்ளா என்னலா சீரப்புள்ளா பா பாப்பா பார்த்தோம்ல இப்ப படமும் சொல்லுவோம்ல பா பாப்பா ரா இடைநரா என்னரா இடைநரா என்னரா இடைநரா வெரி குட் வெரி குட் அடுத்து பார்க்கலாமா இப்ப நீங்க இதுவரைக்கும் வந்து அந்த உயிர்மை எழுத்துக்கள்ல ஆ வரிசையை பார்த்துட்டோம் அந்த எழுத்தை காமிச்சேன் இது என்ன எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் இப்ப ஞாபகம் வந்துருச்சு ஓகேவா அடுத்து பாருங்க ஸ்லைடு பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதுல என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க ரா நா தா யா லா மடிலா அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எழுத்துக்கள்லாம் எந்த அந்த படத்துல எங்கெங்க இருக்குதுன்னு நம்ம இப்ப பார்த்து வட்டமிட போறோம் ஒரு மரம் இருக்கு செடி இருக்கு கீழே செடியெல்லாம் இருக்கு ரொம்ப பசுமையா இருக்குது புள்ளி வண்டு இருக்கு சரியா அங்கிட்டு பக்கத்துலலாம் வந்து பாருங்க செடி செடியா இருக்குது இருக்கா இதுல எந்த எழுத்து எங்கே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் வட்டமிடணும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் வட்டமிடணும் மிஸ் இங்க பாருங்க வட்டமிட்டிருக்கேன் அந்த ஸ்லைட பாருங்க அந்த மரத்துல மரத்துக்கு பக்கத்துல அந்த செடி இருக்கு பாருங்களேன் அங்க என்ன எழுத்து இருக்குது மடிலா மடிலா இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க என்ன பண்ணணும் வட்டம் போடணும் அதுக்கு கீழே பாருங்க அந்த ப்ளூ கலரும் வெள்ளை கலரும் கலந்துருக்குல்ல அங்க என்ன இருக்கு ஜன்னல் மாதிரி இருக்கு அங்க என்ன இருக்குப்பா டா டா போட்டு துணக்கல் இருக்கு பாத்தீங்களா டா அதை நீங்க வட்டம் போடணும் அதுக்கும் கீழேயே பாருங்க ரா அதுக்கும் கீழே மரம் மரத்துக்கு பக்கத்துலேயே கீழே என்ன இருக்கு ரா அப்படின்னு இருக்கு அதை நீங்க வட்டமிடணும் அதுக்கும் கீழேயே கீழே தரையில ஒட்டுனாப்புல அந்த செடிக்கு அடியில இருக்கு பாருங்க யா அப்படிங்கிற எழுத்து இருக்கு யா போட்டு தொணக்கால் போட்டிருக்கு யா அதை நீங்க வட்டம் போடணும் இப்ப நாலு எழுத்து வட்டம் போட்டோமா அடுத்து எங்க இன்னொரு எழுத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போமா இன்னொரு எழுத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போமா ஓகே நான் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க அந்த புள்ளி வண்டு இருக்கு பாருங்க புள்ளி வண்டுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருக்காங்க அந்த நாவை கண்டுபிடிச்சிட்டோம் வட்டமிட்டுட்டோம் புள்ளி வண்டு மேல ஒரு புள்ளி வண்டு இருக்காங்க அது இல்ல கீழே தரையில ஒரு புள்ளி வண்டு இருக்காங்கல்ல அம்மன் இருக்கு பாருங்க இந்த புள்ளி வண்டை வட்டமிட்டுட்டோம் அதுக்கு மேல பாருங்க ஒரு குருவி மாதிரி இருக்காங்க அவங்க பக்கத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம இப்ப கொடுத்துருக்குற அந்த ஐந்து எழுத்துக்களையுமே வட்டமிட்டுட்டோம் அதுக்கு அப்படி இந்த எழுத்துக்கள்லாம் போய் மறைஞ்சு மறைஞ்சு இருப்பாங்க அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தேடி பிடிச்சி நம்ம வட்டமிடணும் ஓகேவா அதுதான் நம்மளோட திறமை உங்களால் அது முடியும் இதை கவனிச்சுக்கோங்க உங்கள் புக்கில் இதை எடுத்து எங்கெல்லாம் வட்டம் போடணும் அந்த எழுத்துக்கள் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி வட்டமிட்டுருங்க ஓகேப்பா வெரி குட் அடுத்து பாருங்க பொறுத்துக பொறுத்துகன்னு கொடுத்து இதை இறால் கொடுத்துருக்காங்க பாய் பழா காகம் அப்படின்னு படத்தை கொடுத்து அதோட பெயரையும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க காகம் அப்படின்னு வேர்டா அதாவது வந்து அந்த சொல்ல பெயரை கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பெயர்ல இருந்து காகம்ங்கிற பிக்சர் எங்க இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும் காகம்ங்கிறது எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பெயரா இருக்கு கா க இம் காகம்னு இருக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் காகம்ங்கிற அந்த பிக்சர்ல மேட்ச் பண்ணணும் அப்படியே இணைக்கணும் ரெண்டு பாருங்க பாய் பாய்ன்னு பெயர் கொடுத்துருக்காங்க பாய்ங்கிற படத்தோட நம்ம இணைக்கிறணும் அடுத்து என்ன இருக்கு பலா பலான்னு பெயர் வந்து எழுத்தால இருக்கு பலா பழம்னு வந்து தனியா பச்சையா இருக்கு பாத்தீங்களா அதோட மேட்ச் பண்ணணும் அடுத்து இறால் அப்படிங்கிறது எழுத்தால கொடுத்துருக்காங்க இறால் வந்து மேலே பாருங்க பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா அதுல நம்ம மேட்ச் பண்ணிடணும் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க மேட்ச் பண்ணிடுவீங்க இதே மாதிரி இதை கவனிச்சு உங்க புக்ல மேட்ச் பண்ணிடணும் ஓகேவாப்பா
சரி, இதுவரைக்கும் நம்ம இப்ப என்னென்ன பார்த்தோம், படமும் சொல்லும் அப்படிங்கிற பாடப்பகுதியில இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம், மிஸ் ஒரு பாட்டு பாடி காமிச்சேன், குறில் எழுத்துக்களுக்கு என்ன பண்ணணும், நெடில் எழுத்துக்கு என்ன பண்ணணும், கை தட்டணும் கை தூக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அப்புறம் அடுத்து அந்த எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற அந்த படத்தையும் அந்த எழுத்துக்களுக்குரிய படத்தை காமிச்சு அதை எப்படி சொல்லணும், அந்த எழுத்துக்களுக்கு சம்மந்தமாக என்னென்ன படம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், படமும் சொல்லும் அப்படிங்கிறத படத்தை காமிச்சு அதோட பெயரையும் சொல்லி காமிச்சேன். போர்டில் எழுதி போட்டு குறில் எழுத்தியது நெடில் எழுத்தியது மெய்யெழுத்தியது இந்த நெடில் எழுத்துக்களில் என்னென்ன சொல்லு வருதுங்கிறத வாசித்து பார்த்தோம். ஓகேவா, அடுத்து என்ன பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம், உயிர்மை எழுத்துக்களில் ஆ வரிசையை நம்ம வந்து மின்னட்டை மூலம் அதை எழுத்துக்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், எழுத்துக்களை சொல்லி பார்த்தோம். அடுத்து அந்த படத்தை காமிச்சு அதில் ஒழிஞ்சு அதாவது மறைஞ்சிருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வட்டமிட்டோம். படமும் சொல்லும் அதோட பெயர் கொடுத்துருந்தாங்க, அதை மேட்ச் பண்ணோம். ஓகேவா, இது வரைக்கும் இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் மீதி புத்தக பயிற்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நமக்கு வந்து நம்ம இப்போ ஒன்றாம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒன்றாம் வகுப்பில் அதிகமாக புத்தக பயிற்சி தான் இருக்குது, அதை தான் நம்ம கவனமாக செய்யணும். நீங்கள் கிளாஸை கவனிக்கணும், கிளாஸை கவனிச்சுட்டு உங்கள் புத்தக பயிற்சி எடுத்து உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா மறந்துடும்னு சொல்லுவோம், உடனே நீங்கள் கிளாஸ் முடித்ததையும் உங்கள் மிஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் புத்தக பயிற்சியில் செஞ்சிடணும். ஓகேவா, இதில் உயிர்மை எழுத்துக்களில் ஆ வரிசையை நீங்கள் நல்ல உச்சரிப்போடு சொல்லி பார்க்கணும், வடிவத்தோடு எழுதி மிஸ்ஸுக்கு வீட்டு பாடமாக அனுப்பணும். இதில் என்ன இருக்குது, அந்த படமும் சொல்லும் அப்படிங்கிறப்ப அந்த பயிற்சியை எடுத்து நீங்கள் இதை நல்லா வடிவத்தோடு எழுதணும், நல்லா வாசித்து பார்க்கணும், மிஸ்ஸுக்கு ஹோம்ஒர்க்காக அனுப்பணும். ஓகேவா, அடுத்த வகுப்பில் பார்க்கலாமா, நன்றி, அடுத்த வகுப்பில்